திருவாரூர் மாவட்டம் கீழமணலி ஊராட்சியில் நெல் கொள்முதலுக்கு விவசாயிகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்தனர். 1000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்து 10 நாட்களுக்கும் மேலாக காத்திருக்கின்றனர். இதுவரை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். விரைவில் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இது மாதிரி எங்க விவசாயம் எல்லாம் ரொம்ப கேடுபட்டு கிடந்து எல்லாம் அறுத்துக்கொண்டு வயலில் போட்டிருக்கோம். இங்கே எல்லாம் களத்தில் கொண்டு அடிக்கிறதுக்கு பாக்கி அறுக்கக்கூடியது கிடக்கு. எங்களுக்கு மிஷினுக்காரனே வந்து 5000, 4000, 10000 இது மாதிரி வாங்கிட்டு இருக்கிற நகை பக்கம்லாம் அடகு வச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டு நிற்கிறோம். சென்று துறந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயில் அனுப்பி எங்களுக்கு பிடிபட்டலாமல் இருக்குது. இந்த காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அப்புறம் நஷ்டம் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாம் அதுலேயும் ஆடு மாடு டைலிங்க கூலி ஜனங்களை வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் கொஞ்சம் நல்ல விதமாக பார்த்து ஏதோ கொஞ்சம் பண்ணி விடுங்க ஐயா, கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சு விடுங்க. நான் வந்து எனக்கு வந்து 30 ஏக்கர் நல்லா இருக்குங்க. நான் இன்னொரு அறுக்க முடியாமல் டிபிஎஸ் ஏப் நெல் அடிக்கிருக்கு. அதனால் இன்னொரு நான் அறுக்கப்படல. ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. எந்த நெல் வரைக்கும் இன்னொரு எடுக்கவில்லை. நாங்கள் விவசாயம் ஏகப்பட்ட லாஸில் நிற்கிறோம். இதில் வந்து அறுவை மிஷினுக்கு அதிக கூலி கேட்குறாங்க. ரொம்ப லாஸில் நிற்கிறோம். எங்களுக்கு வந்து அறுக்க முடியாமல் நம்ம டிபிஎஸ் ஓப்பன் தான் அறுக்கலாம் இருக்கு. அறுக்க முடியாமல் சூழ்நிலையில் வந்து எல்லாம் சாஞ்சி படிஞ்சு போய் கிடக்கு. எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். நல்லா இருக்குது.